தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மாம்பழ கேசரி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மாம்பழம் எடுத்திருக்கேன் 1 கப் அளவுக்கு, தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க 1/2 கப் அளவுக்கு, நான் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு, வெள்ளை ரவை 1/2 கப்னால் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க, கூடவே நெய் எடுத்துக்கோங்க, முந்திரி திராட்சை கூட எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழ கேசரி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் அதில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நெய் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாம்பழ கேசரி வந்து சீசன் இருக்கும்போது தான் பண்ணி கொடுக்க முடியும். அதனால சீசன் இருக்கும்போது இந்த மாம்பழ கேசரியை பண்ணி கொடுத்துருங்க. வீட்டில் இப்போ வறுத்து வச்ச முந்திரியும் நெய் நம்ம எடுத்து ஒரு பக்கம் தனியாக வச்சாச்சு. இப்போ அதே கடையில் வந்து இருக்கிற நெய்யிலேயே நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். ரவையை நல்லா ஃப்ரை பண்ணி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரம் கருகிடும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் நான் வந்து இப்போ 1/2 கப் அளவு ரவைக்கு நான் இப்போ 3 கப் அளவுக்கு 2 கப்பு வாட்ரு, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன், நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வாட்ரு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். 1 கப் அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா பாலும் தண்ணியும் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரவையை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ரவை வந்து வேகிறதுக்கு 2-3 நிமிஷத்துக்கு வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே சுகரையும் ஏலக்காவையும் நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் நீங்கள் வந்து சுகரை அப்படி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏலக்காவையும் பவுட்ரு பண்ணணுங்கிறனால சுகரோடு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு, பார்க்குறப்ப தெரியுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகரையும் ஏலக்காவையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாம்பழம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் இனிப்பு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சுகரை. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் சுகர் சேர்த்துறதுனால இன்னும் கொஞ்சம் இலகி வரும். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜுக்கு மேலே அடிபிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ சுகர் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழ பேஸ்ட்டையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. கலர் வேணுங்கிறவங்க குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கலர் எசன்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மாம்பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கேசரி பதத்துக்கு நல்லா இன்னும் கெட்டி பதத்துக்கு நல்லா சுண்டி வரணும். நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நெய் சேர்த்திருந்தோம் இல்லையா, இப்போ அடுத்து மீதி இருக்க அந்த 1 ஸ்பூன் அளவு நெய்யையும் இப்போ இந்த கடைசி ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ ஆட் பண்ணுறோன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அது ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம மீதி இருக்க அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் சூப்பராக சுருண்டு வருது கேசரி, மாம்பழ கேசரி பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு மேலே நம்ம வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட அடியில் கறி பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்க்குறப்ப மாம்பழ கேசரி எப்படி சுருண்டு செம்மையாக வருது பாருங்கள், பார்க்குறப்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி பாத்திரத்தெலாம் ஒட்டாமல் வர்றதுக்கு சைடில் 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா அடியிலிருந்து மேலே கிண்டி விடுங்க. அப்போ தான் வந்து கேசரி பாத்திரத்தெலாம் ஒட்டாமல் வரும், அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இப்போ இந்த மாம்பழ கேசரியில் கலரோ இல்லை நான் குங்குமப்பூவை எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி மாம்பழம் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பரான மாம்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நெய்யிலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியையும் திராட்சையையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான அருமையான மாம்பழ கேசரி ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சதுனா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.